ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு பேரூர் ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற தெலுங்குபாளையம்ங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. சூப்பரான 2BHK வீடு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 3.5 செண்ட் கிழக்கு பார்க்கலாம்ல, 1075 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் கிராண்டாக கொடுத்துருக்காங்க, பெயிண்டிங்கில் கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 10 அடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க, பெயிண்டிங் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேட் ஒர்க் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க, பெயிண்டிங் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 26x8 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய போர்ட்டிகோவாகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ்னால நீட்டாக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அண்ட் அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஒர்க்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. டோர் டிசைன் ஒர்க் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க. போர்வெல் 260 அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க. வாட்டர் சம்ப் 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்கில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. டோர் டிசைன் ஒர்க் நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 26x11 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. மாடுலர் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் நல்ல பெரிய டேபிள் டாப்பாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் விண்டோஸ் எல்லாமே உட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் லோ ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்டோர் ரூம் ஏரியாவும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 4x4 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் டோர் பார்த்தீங்கன்னா கிளாஸும் வுட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பூஜை ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4 அளவில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் டோர்ஸும் தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 அளவில் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா பக்கமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. டைல்ஸ் எல்லாமே நல்ல கிராண்டான டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பெட்ரூம்லேயுமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹால்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு உட்லேயே டோர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4 அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாம் குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூமுக்கும் உட்லேயே டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காமன் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5 அளவில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாத்ரூமுக்கு உட்லேயே டோர் கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5 அளவில் கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாத்ரூம்லையும் டைல்ஸ் ஒர்க் எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே. மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 1,30,00,000 சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நல்ல விக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.